அண்ணி, சாரி அண்ணி, எனக்காக ரிஸ்க் எடுக்க போய் தான் நீங்க அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. என் நேரம் சரியில்லை கல்பனா, வேற என்னத்த சொல்றது. அந்த பொண்ணு முதல்ல சரின்னு ஒத்துக்கிட்டா, திடீர்னு ஏன் நல்லவளா மாறிட்டான்னு தான் புரியல. இதுக்கு பதிலா அவ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னே சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன அவங்க கிட்ட மாட்டி விட்டுட்டா லூசு. அக்கா, விஷயம் தெரிஞ்ச உடனே இதான் சாக்குன்னு அத்த ஓவரா குதிச்சிருப்பாங்களே. அவங்க பேசினதுலாம் நான் பெருசாவே எடுத்துக்கலடி. இவ்வளவு முயற்சி செஞ்சும் நம்ம நினைச்சது நடக்காம போச்சு. அதான் ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிடுச்சு. அத்தை வீட்டுல வந்து என்ன போட்டு கொடுப்பாங்கன்னு தெரியும். ஆனா அம்மா, ரஞ்சிதா கர்ப்பத்துக்கு அருண் காரணம் இல்லைன்னு ஒரே போடா போட்டு பிரச்சனையே வேற பக்கம் கொண்டு போயிட்டாங்க. இனிமே நம்ம வீட்டுல அந்த விஷயம் தான் பத்தி எரியுங்கிறதால நான் தப்பிச்சேன். அண்ணி, அத்தை இப்படி ஒரு குழப்பத்தை ஆரம்பிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. ரஞ்சிதாக்கு இது பெரிய அசிங்கம் தான் அண்ணி. ஆமாக்கா, இந்த குடும்பத்தோட வாரிசை சுமக்கறேன்னு சொல்லிதானே அந்த ரஞ்சிதா இந்த வீட்டுக்குள்ள வந்தா. அது எங்க வீட்டு வாரிசு இல்லைன்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அவளால என்னக்கா செய்ய முடியும்? அவளே தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். இல்ல, ரஞ்சிதா பாதியிலே ஓடி போறவ கிடையாது. கடைசி வரைக்கும் நின்னு சண்டை போடுறவ. அவளோட ஒரே பலமே என்ன நடந்தாலும் அருண் அவ பக்கம் நிக்கிறதுதான். அவளை வீக்காக்கி இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னா அருண் அவகிட்ட இருந்து பிரிக்கணும். அது நடக்கணும்னா அம்மா சொன்னது உண்மையா இருக்குமோன்ற சந்தேகத்தை அருண்குள்ள வர வைக்கணும். அக்கா, அது ரொம்ப கஷ்டம்க்கா. ரஞ்சிதாவ அம்மா தப்பா பேசிட்டாங்கன்னு அண்ணன் அம்மாவ எவ்வளவு கோபமா எதிர்த்து பேசினாருன்னு பாத்தல. அம்மாக்கே அந்த நிலைமைனா நாமெல்லாம் எந்த மூளைக்கு? நம்ம யாராவது அதை பத்தி பேசினா அண்ணன் நம்மள கொன்னுடுவாரு. நேரா அதை பத்தி சொன்னாதாண்டி அவன் கோவப்படுவான். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுல இந்த சந்தேகத்தை உண்டாக்கணும். குடி போதையில அது நடந்துருச்சுன்னு தான் அவன் நம்பிட்டு இருக்கான். அது உண்மை இல்லைன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். அவன் மனசுல ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துட்டா கூட போதும், அந்த ரஞ்சித் அவன் தூக்கி எரிஞ்சிடலாம். அண்ணி, எனக்கு என்னமோ இதை வச்சு பெருசா பிளான் பண்ண முடியாதுன்னு தோணுது. ஏன்னா இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கூட வந்துருச்சு. அருணே சந்தேகப்பட்டாலும் ரஞ்சிதா அந்த டெஸ்ட் மூலமா உண்மையை நிரூபிச்சிட்டா என்ன பண்றது? வைஃப் போய் சந்தேகப்பட்டோமேன்னு அருண்க்கு அவன் மேல இன்னும் சிம்பத்தி தான் வரும். பாசமும் அக்கறையும் தான் பொங்கும். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவ வயிற்றுல இருக்க அந்த குழந்தை இருக்க கூடாது. என்ன நீ சொல்றீங்க? குழந்தைய காரணமா காட்டி தானே இங்க செட்டில் ஆகலான்னு கணக்கு போடுறா? வயித்துல இருக்க கரு கழிஞ்சிருச்சுன்னா அவ இங்க இருக்கிறதுக்கு எந்த ஹோல்டும் இருக்காது. எல்லாமே கைமீறி போற நிலைமை வரப்ப நமக்கு இருக்க ஒரே வழி அந்த குழந்தைய இல்லாம பண்றதுதான். நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். அண்ணி, அக்கா சொல்றது உங்களுக்கு ஓகேவா? அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகணுமான்னு எனக்கு தெரியல சித்ரா. ஆனால் எனக்கு இந்த வீட்டில் பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது அத்தையும் அண்ணியும் தான். அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதை கண்டிப்பாக ஏற்றுப்பேன். என்ன நீ அவங்கள மட்டும் சொல்கிறீங்க? நானும் உங்கள் டீம் தான். நீங்கள் தான் எனக்கு அண்ணியாக வரணும். அதுக்காக என்னால் முடிஞ்சதை நானும் செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா. பரவாயில்ல அண்ணி. இன்னொரு முட்டாளடிமை நமக்கு சிக்கிருச்சு. பாலா, பாலா, காஃபி குடிங்க பாலா. என்ன சாரி? யாருக்கு என்ன பிடிக்கும் தெரியாது அவனுக்கு.
ரெகுலர் கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும் தெரியல, என்ன கிடையாது, எடுத்து போயா. தேவல சாரி சார், வேற கொண்டு வரேன் சார். மேடம் உங்களுக்கு இருக்கட்டுங்க. என்னாச்சு பாலா, எப்பவும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குள்ள நான் தான் டென்ஷன் ஆவ, நீங்க கூலா ஹேண்டில் பண்ணுவீங்க, இன்னைக்கு நீங்களே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. ரஞ்சிதாவோட கேரக்டர் உங்க அம்மா டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு என்கிட்டே சிரிச்சுட்டு சொல்ற நீ, உன் வாய ஒட்டச்சிருக்கணும். நீ வாங்க வேண்டிய திட்டம் தான் அவன் வாங்கிட்டு போறான். பாலா, பாலா, ஏன் டென்ஷன் ஆனீங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்காதான் மைண்ட் ஓடிட்டு, இன்னொரு பக்கம் ரஞ்சிதா பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவளை பத்தி நீங்க ஏன் நினைக்கணும்? என்ன இருந்தாலும் ரஞ்சிதாவும் ஒரு பொண்ணு தானுங்க. உங்க அம்மா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேணான்னு தோணுது. ரஞ்சிதா என்ன உங்களுக்கு அத்த பொண்ணு பாலா? அவளுக்காக நீங்க ஏன் இவ்வளவு உருகுறீங்க? இல்ல வித்யா, நீ கர்ப்பம் இல்லைன்னு சொல்றதை விட உன் கர்ப்பத்துக்கு ஏன் பையன் காரணம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப டேமேஜான ஸ்டேட்மெண்ட். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்க வேணாம்னு தான் தோணுது. அருண்க்கு இப்ப குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு ஜோசியர் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அப்படின்னா அவ கர்ப்பன்றது பொய் தானே பாலா? திரும்பவும் என்ன யோசிக்கிறீங்க பாலா? ரஞ்சிதா கர்ப்பமா இல்லைன்னு நிரூபிக்க ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. நீ தான் மிஸ் பண்ணிட்டீங்க. அதை மட்டும் கரெக்டா செஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மொத்தமாவே ரஞ்சிதாவோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். அருண் அவளை வெறுத்து ஒதுக்கிருப்பாரு. அதுக்கப்புறம் ஈஸியா அருணை கல்பனா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். நான் என்ன பண்றது பாலா? அந்த லேடி என்ன போட்டு கொடுப்பான்னு நான் எதிரே பாக்கல. எதிர்பார்த்துருக்கணும் வித்யா. எப்பவுமே நம்ம நினைச்சது அப்படியே நடக்காது. பிளான் ஏவை தாண்டி பிளான் பி சின்னு நாம தான் ரெண்டு மூணு ஆப்ஷன் வச்சிருக்கோம். இல்லைன்னா இப்படிதான் ஆகும். நீங்க பண்ண தப்பால இப்ப கல்பனாவோட நிம்மதி போயிடுச்சு பாத்தீங்களா? இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு திரும்ப அவங்களை புலம்ப வச்சுட்டீங்க. என்ன பாலா, நீங்க ஏன் பக்கத்துல உட்காந்துட்டு ரஞ்சிதா கல்பனானு கண்டவங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? போச்சுக்காதீங்க வித்யா. கல்பனாவை அழ வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல. அவங்க லைஃப்ல செட்டில் ஆனாதான் நாமளே நம்ம லைஃபை நிம்மதியா ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் சொன்னேன். அவ வாழ்க்கைய பத்தி நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. எங்க அம்மா அவளுக்கும் அருண்க்கும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ரஞ்சிதா கர்ப்பத்தை பத்தி இன்னும் தெளிவா ஒரு ஐடியா கிடைக்காம எப்படி அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க? அம்மா தான் அது அருணோட குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் நம்ம அதை பத்தி யோசிக்கணும். இல்ல வித்யா, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அம்மா அதை சொன்னப்போ ரஞ்சிதாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? என் மானம் போயிடுச்சு, என்ன அவமானப்படுத்திட்டீங்கன்னு கொந்தளிச்சிருப்பாளே. அவளுக்கு பதிலா அருண் தான் எரிமலையா வெடிச்சிட்டான்னு சொன்னா? இல்ல, அருண் பேசுனது விட்டுருங்க, ரஞ்சிதா என்ன சொன்னான்னு தான் கேட்டேன். அவ கேரக்டர் டேமேஜ் பண்ணதுனால ஷாக் ஆனா, ஆனா அம்மாவை எதிர்த்து அவ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அம்மா பேசுன பேச்சுக்கு அவதான முதல்ல வெடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் அழுகையாவது வந்திருக்கணுமே. அவ பெருசா அழுத மாதிரி எனக்கு தெரியல பாலா. நீங்க ஏன் அவ ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? அவ உண்மையிலே கர்ப்பம்னா அவ எமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிருக்கும் வித்யா. அப்படின்னா அவ நடிக்கிறான்னு தானே அர்த்தம். அப்ப இந்த டிராமாவை எப்படி முடிச்சு வைக்கணும்னு தான் நம்ம யோசிக்கணும். உன் கர்ப்பத்துக்கு என் பையன் காரணம் இல்லைன்னு அந்த அம்மா உன் கேரக்டரே டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ரஞ்சிதா மாதிரி ஒருத்தியால் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அமைதியாகவே இருந்திருக்க முடியாது. ஏதோ தப்பாக இருக்கு. எது உண்மைன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சானுண்டா? எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருப்பீங்க? யார் என்ன சொன்னா என்ன அருண்,
நான் உண்மையா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க உண்மையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு அருண் இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? இல்ல ரஞ்சிதா, உன்ன மாதிரி என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ரஞ்சிதா, அண்ணி, நீங்க எதுக்கு அண்ணி எடுத்துட்டு வந்தீங்க? கூப்பிட்டிருந்தா நானே வந்து எடுத்துப்பேன்ல. பரவாயில்ல ரஞ்சிதா, எடுத்துக்கோ. தேங்க்ஸ். அருண், எடுத்துக்கோ. இல்ல அத்தை, எனக்கு வேணாம். எப்பவும் குடிக்கிறது தானே அருண், வாங்கிக்கோ. என்ன ரஞ்சிதா, அண்ணி பேசுனதுல இருந்து அவன் வெளியே வரலையா? நீயாவது எடுத்து சொல்லலாம்ல. சொல்லிட்டு தான் இருக்கே அண்ணி, இவரு சமாதானமே ஆக மாட்டேங்கிறாரு. அண்ணி சொன்னது அந்த அளவுக்கு அருணை பாதிச்சிருக்கு பாரு. உன் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கிறதுனாலதான் இவன் இப்படி கஷ்டப்படுறான். பல சமயங்கள்ல இவன் உன் மேல வச்சிருக்கிற அன்பு கூட நான் சந்தேகப்பட்டேன். உனக்காக எதுவுமே பேசாம இருக்கானேன்னு நான் கோவப்பட்டிருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு பேசிட்டான். நடந்தது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் ஒரு மாதிரி நிம்மதியாவும் இருக்கு. இவன் இதுக்கப்புறம் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான்ற நம்பிக்கை வந்துருச்சு ரஞ்சிதா. இனிமே இந்த விஷயமா இவனை தொந்தரவு பண்ணாத, இவன் தானா சரியாயிடுவான். ரொம்ப நாளா உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். ரெண்டு பேரும் என்ன குழந்தைய எதிர்பார்க்கறீங்க, பையனா பொண்ணா? என்ன நீ ஏதாவது சொல்லு. எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேதான் அண்ணி. உனக்கு அருண்? எனக்கும் அப்படிதான் அத்தை. பேர் வைக்கிறத பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? பையன் பிறந்தா என்ன பேரு, பொண்ணு பிறந்தா என்ன பேரு வைக்கலான்னு? அதுக்கு இப்போ என்ன அவசரம் அண்ணி, இன்னும் டைம் இருக்குல்ல. என்ன ரஞ்சிதா இப்படி சொல்லிட்ட? பேரு வைக்கிறதோ நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்ல. குழந்தை பிறக்கிற வரைக்கும் புதுசு புதுசா பேரு தோணிக்கிட்டே இருக்கும். இப்பவே ஒரு நல்ல பேரா தேட ஆரம்பிச்சா தானே நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இத பத்தி யோசிங்க. இப்ப எனக்கு தோன்ற பேரை சொல்லட்டுமா? அகிலா. இல்ல அண்ணா, அம்மா கூப்பிட்டாங்க. வா. என்னமா? ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. என்னால இப்ப வர முடியாது, நீ போ. அத்தை நம்ம வேற ஏதாவது பெரிய விஷயம் என்ன சொன்னுக்கு? அம்மா கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்ற, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அம்மா பேசுனது மட்டும் நல்லா இருந்துச்சா? ஒரு பொண்ணை பத்தி அவ்வளவு தப்பா பேசிட்டு இருக்காங்க, நீ எனக்கு வேடிக்கை பாத்துட்டு நிக்கிற. அதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ பேசிட்டல, அப்புறம் என்ன? இப்போ நீ வரப்போறியா இல்லையா? நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, உன் காதல வேலையா? நான் அப்படியே போய் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? போய் சொல்லு போ, பரவாயில்ல. சித்ரா நில்லு. அருண், இது தப்பு. ஏதோ பேசணும் தானே கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேட்டு வா. அத்தை இல்ல, அத்தை இப்ப நான் உங்ககிட்ட பேசுற நிலைமையில இல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அத்தை, பிளீஸ். அருண், நீ இப்படி எல்லாம் செஞ்சா அத்தையோட கோவமும் வெறுப்பும் இன்னும் அதிகமா தான் ஆகும். எல்லாத்தையும் மறந்துட்டு அத்தைய போய் பாருங்க. இல்ல ரஞ்சிதா, உன்னை அவங்க ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் மட்டும்தான் வரும். என்னால அவங்க கிட்ட இயல்பா பேசவே முடியாது. என் மனசு எப்ப நார்மல் ஆகுதோ அப்ப அவங்க கிட்ட போய் பேசிக்கிறேன், பிளீஸ். அது வரைக்கும் நான் யாரும் தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க. என்ன இவன்? சித்ரா,
என்ன நீ மட்டும் வர? உங்க அண்ணன் எங்க? ஹே, அம்மா கேக்குறாங்களே சொல்லுடி. அண்ணன் வர மாட்டாரா? அவன் கிட்ட அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னியா? சொல்லிட்டேங்கா, அண்ணனுக்கு அம்மா மேல கோவமா. ரஞ்சிதாவ தப்பா பேசிட்டாங்களாம். அத்த, அருண் உங்களை இப்படி எதிர்த்து பேசுவாருன்னு என்னால நம்பவே முடியல அத்த. ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்த. எனக்கே இப்படின்னா உங்களுக்கு எப்படி வலிக்கும்? கல்பனா, அருண் அவனா பேசல, அம்மாவை எதிர்த்து பேசுன்னு ரஞ்சிதா அவன நல்லா ஏத்தி விட்டுருக்கா. இல்லனா அம்மா முன்னாடி வாய திறக்காதவ இவ்வளவு கோவமா ஆவேசமா பேசுவானா? அம்மா, காலையிலே அவன் கத்த ஆரம்பிக்கும் போது நீ அவனை நாலு அற அரைஞ்சிருக்கணுமா? நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்கன்னு தான் எனக்கு புரியல. இப்ப பாருங்க, நீங்க வர சொல்லியும் திமிரா வரமாட்டேன்னு சொல்லி அமைச்சிருக்கா. அந்த ரஞ்சிதாக்காக அவன் ரொம்ப ஓவரா தான் ஆடிட்டு இருக்கா. இப்பவே போய் அவனை எடுத்துட்டு வர. வித்யா, வேண்டாம். ஏமா வேணாங்கிறீங்க? ரொம்ப திமிராயிடுச்சுமா அவனுக்கு? நீ செய்யறதெல்லாம் தப்புடான்னு இப்பவே அவன் தலையில் தட்டி புரிய வைக்கணுமா? நாம சொல்லி புரிஞ்சுக்கிற நிலைமையில அவன் இல்ல. நீ அங்க போய் பேசினா திரும்பவும் சண்டை தான் வரும். அப்படின்னா அவனை அங்கே இருந்து விட்டுடலாமா? நான் அப்படி சொல்லல. நல்லது கெட்டதை யோசிக்க முடியாத அளவுக்கு ரஞ்சிதா அவனை மயக்கி வச்சிருக்கா. அவன் மேல பைத்தியமா இருக்கிற அவனுக்கு நான் பேசுறதெல்லாம் அவனால ஏத்துக்கவே முடியாது. அந்த கோவத்திலையும் வருத்தத்திலையும் இருக்கிறவன் அவ்வளோ சீக்கிரம் சமாதானமாகி இங்கே வரமாட்டாம்மா. அப்படியே அவன் வரணும்னு நினைச்சாலும் அவனை விடமாட்டான். அங்கேயே பிடிச்சி வச்சுக்கணும்னு தான் பாப்பா. நான் பேசினதே காரணமா வச்சு அவனை நம்ம கிட்டேந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடலாம்னு கூட அவ திட்டம் போடுவா. இப்ப நீ போய் சத்தம் போட்டா அது அவளுக்கு ரொம்ப வசதியா போயிடும். நம்மளை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மொத்தமா பிரிக்கிற காரியத்திலையும் இறங்குவா. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாதுமா? இப்ப என்னதாம பண்ணும் சொல்றீங்க? நாம இப்ப எதுவுமே பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாயிரு. அவனே சமாதானமாகி இங்க வருவான். நான் பேசினதை வச்சு அவன் மனசை கலக்கிறதுக்குள்ள கல்பனாவுக்கும் அவனுக்கும் நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம். ரஞ்சிதா வயிற்றுல வளர்றது அவரோட குழந்தைன்னு அருண் நம்புறாரு. அப்படி இருக்கிறப்ப அவரோட மனசை மாத்தி எப்படி அத்த? அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் அதை பத்தி யோசிக்க வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். என்ன நம்புமா? சித்ரா, அப்பாவுக்கு போய் மருந்து எடுத்துட்டு வாமா போ. வித்யா, அப்பாவுக்கு சுடுதண்ணி வை. நடந்தத சாக்கா வச்சுக்கிட்டு மாடியிலே போய் செட்டில் ஆயிட்டான். இந்த அம்மா அதிரடி அதை செஞ்சு அவனை கீழே வர வைக்கும்னு பார்த்தா அடக்கி வாசிக்குது. அவனும் ரஞ்சிதாவும் ஒன்னா இருக்கிறது சரியில்லை. அதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாகணுமே. நேத்து மாதிரியே ரஞ்சிதாவுக்கு துணையா ரூம்லயே படுத்துக்க வேண்டியதானே? நான் எப்பவும் போல நம்ம ரூம்லயே படுத்திருப்பேன். வெளியில படுக்கலாம் ஏன் கூட்டு வந்த? எல்லாம் காரணமா தான். அதுதான் என்னன்னு கேக்குற. காரணம் இருக்குன்னு சொன்னா விட்டுடணும். சும்மா ஆராய கூடாது. படுங்க. அருண், நீ ஏன் வெளியில வர? இல்லத்த, நீங்க எதுக்கு வந்தீங்க? மாப்பிள, நல்லா கேட்ட மாப்பிள. இதத்தான் இவ்வளவு நேரம் உங்க அத்தகிட்ட கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லவே மாட்டேங்கிறான். ஏங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? அருண், அது உள்ள கொஞ்சம் வெக்கையா இருந்துச்சு, அதான் வெளிய காத்தோட்டமா படுக்கலான்னு வந்தேன். நானும் அதுக்குதான் அத்த வந்தேன். என்ன, நீயும் வெளியே வந்துட்டியாமா? ரொம்ப நல்லதா போச்சு.
வாங்க, எல்லாரும் வரிசையா பாய போட்டு படுத்துறலாம். வாங்க வாங்க. ஏங்க, உண்டா இருக்கிற நேரத்துல சளி பிடிச்சிருச்சுன்னா கஷ்டங்க. ரஞ்சிதா, நீ 10 மாசத்துக்கு வெளியில படுக்க கூடாது, ரூம் உள்ளதான் படுக்கணும். போ, உள்ள போய் படுப்போ. அருண், நீயும் ரஞ்சிதாக்கு துணையா உள்ள போய் படுத்துக்கோப்போ. அத்தை, இல்ல அத்தை, ரஞ்சிதா தனியாவே போய் படுத்துப்பா. அவ மாடி போஷன் இருக்கும் போது வீட்டுல தனியா இருக்கும் போது அவ அப்படிதான் படுத்திருந்தா? இல்ல அருண், இதுக்கு முன்னாடி படுத்தது வேற. இந்த மாதிரி நேரத்துல அவளை தனியா விட கூடாது, கூட யாராவது இருக்கணும். சொன்னா புரிஞ்சுக்கோ அருண், உள்ள போய் படுத்துக்கோப்போ. சிம்ரன், எனக்கு ஒரு யோசனை தோணுது, கேக்குறியா? நேத்து மாதிரி நீ ரஞ்சிதாவுக்கு துணையா ரூம்ல போய் படுத்துக்கோ, நானும் மாப்பிளையும் இங்க படுத்துக்கிறோம், ஓகேவா? அத்தை, இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல, அப்படியே பண்ணிடலாம். சுமார் அருண், இன்னைக்கு எனக்கு வெளியில படுக்கணும் போல இருக்கு, என்ன பிடிச்சி ரூம்குள்ள தள்ளாதீங்க. நேத்து வேற யாரும் இல்லங்கறதால ரஞ்சிதா கூட படுத்தேன். இப்பதான் நீ வந்துட்டல்ல, உன் பொண்டாட்டிக்கு நீ தான் துணையா இருக்கணும். என்ன எதுக்கு தொந்தரவு பண்ற?